பசலின் அதிரடி அறிவிப்பால் கொந்தளிக்கும் சிங்கள மக்கள். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றம். டாலர் நெருக்கடி இலங்கையில் மற்றும் ஒரு பொருளுக்கு கடும் தட்டுப்பாடு. முகமாடி பகுதியில் பேருந்துடன் மோதி விபத்து. ஈஸ்டர் தாக்குதல் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி திட்டத்தின் அங்கம். கர்தினால் மெல்கம் நோச்சி தாண்டுகை. இருளில் மூழ்கப் போகும் இலங்கை வீதிகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கீழுள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் கீழுள்ள பிரதேசங்களில் வீதி விளக்குகளை அணைத்து வைக்குமாறு நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் இன்று முதல் மார்ச் 31 வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஆளும் கட்சியின் கீழுள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், குழு தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்களுக்கு விடுத்துள்ள அறிவித்தலில் பசில் இதனை தெரிவித்துள்ளார். போதிய மழையின்மையால் நாட்டின் நீர் மின்சார உற்பத்தி பாதிப்படைந்துள்ளது. அதனை ஈடு செய்ய எரிபொருள் பயன்படுத்துவதால் பாரிய செலவு ஏற்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அசாதாரணமான வகையில் அதிகரித்து வருகின்றது. நாட்டின் டாலர் கையிருப்பு மிக குறைவான மட்டத்திலேயே காணப்படுகின்றமையான இவை அனைத்துமே மேலும் சிக்கலாகியுள்ளது. இவ்வாறான சவாலான நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்காக காணப்படுகின்ற ஒரே வழி மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதாகும். அதனை முன்னோடியாக கொண்டு சமூகத்தில் அதனை நடைமுறைப்படுத்த மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பசில் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆசிய சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2,000 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் காரணமாக தங்கத்தின் விலை இவ்வாறு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை 2,069 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதுடன் அது மீண்டும் 1,998.38 அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளது. அத்துடன் யுக்ரைன் ரஷ்யா யுத்தத்தால் மசகு எண்ணெயின் விலையும் 130 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாடு காரணமாக நகல் எடுக்க பயன்படுத்தப்படும் காகிதத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நகல் எடுக்க பயன்படுத்தப்படும் காகிதங்களின் தேவை சுமார் 150% உயர்வடைந்துள்ளது. இதேவேளை காகிதங்கள் கிடைக்காததால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சில காகித பணிகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 500 ரூபாய் தொடக்கம் 600 ரூபாய் வரையில் இருந்த ஒரு மூட்டை புகைப்பட பிரதி காகிதங்கள் தற்போது 1,200 முதல் 1,500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. பழைய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட முகமாலி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்றின் பின்னால் சென்றவர் பேருந்துடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளார். ஏனியின் வீதியில் யாழ் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தொன்றின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரே பேருந்தின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். காயமடைந்தவர் பழைய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பழைய காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க தலையீடுகளை மேற்கொள்ளுமாறு கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் கர்தினால் மெல்கம் ராஜி தாண்டுகை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 49வது கூட்டத்தொடரில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த தாக்குதல் முஸ்லீம் அடிப்படைவாதிகளின் செயலாக இருக்கும் என சந்தேகம் இருந்தது. எனினும் பின்னர் நடத்திய விசாரணைகளில் அது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி திட்டத்தின் அங்கம் என தெரிய வந்தது. நாடு உட்பட சிவில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தோம். அதனை செய்ய இலங்கை அரசு தவறியுள்ளது. இந்த தாக்குதல் நடந்து 3 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் உண்மையில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் ஏனைய உறுப்பு நாடுகள் கடந்த ஆண்டு ஆரம்பித்த சாட்சியங்களை திரட்டும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றேன். இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கும் உண்மையை கண்டறிய பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்படுவதை உறுதிப்படுத்த முறையொன்றை திட்டமிட ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கர்தினால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
நாட்டில் உள்ள அனைத்து வீதி விளக்குகளையும் இன்று தொடக்கம் மார்ச் 31st வரை அணைக்குமாறு நிதியமைச்சர் பிசில் ராஜபக்சே கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அந்த அறிக்கையில் உள்ளூராட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மின்சாரத்தை சேமிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மேலும் மின்சார பாவனையை குறைப்பதற்கு தேவையான மாற்று வழிகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார். பசிலின் அதிரடி அறிவிப்பால் கொந்தளிக்கும் சிங்கள மக்கள். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றம். டாலர் நெருக்கடி இலங்கையில் மற்றொரு பொருளுக்கு கடும் தட்டுப்பாடு. முகமாடி பகுதியில் பேருந்துடன் மோதி விபத்து. ஈஸ்டர் தாக்குதல் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி திட்டத்தின் அங்கம். கர்தினால் மெல்கம் நஞ்சி தாண்டுகை. இருளில் மூழ்க போகும் இலங்கை வீதிகள்.